ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்களுக்கு அப்புறம் வந்து அண்ணி வந்து என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதனாலனா, அவங்க பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி. நான் வந்து ஒரு வேலைக்காக தான் வந்து அண்ணியோட வீட்டில் வந்து அண்ணி வீட்டில் வந்து தங்கியிருந்தேன். ஏன்னா வந்து இன்டர்வியூக்காக வந்து அவங்க வீட்டிலேருந்து பக்கத்துலேருந்து கொஞ்சம் நியர்பை எல்லா இடத்துக்குமே வந்து அந்த ஏரியாவில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலங்கிறனால அவங்க இருந்த வீட்டில் தான் வந்து நான் இருந்தேன். அம்மாவும் சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீ வந்து வெளில ஹாஸ்டலில் தங்குறதுக்கு நீ அண்ணன் வீட்டில் இருந்தால் உனக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் போய் ஒரு வாரத்துலேருந்து, ஒரு வாரம் தான் நல்லா இருந்தாங்க. இது ஒரு வாரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு வேலை ஏதாச்சும் கொடுக்கறது, பொழுதனைக்கு வந்து வேலை வாங்குறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து வேலை பார்க்குறது வந்து தவறில, வீட்டு வேலைகள் எல்லாருமே பார்க்கக்கூடியது தான். ஆனால் வந்து எல்லா வேலைகளுமே நம்மள்ட்டே சொன்னால் வந்து நம்மளுக்கு கோபம் வரும். அப்போ தான் நான் இன்டர்வியூ கிளம்பிகிட்டு இருக்கப்போ தான் அவங்க குழந்தைக்கு வந்து சாப்பாடு விட்ட சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அவங்க வேலைக்கு போகலை, எதுவுமே பண்ணலை. அண்ணனை வந்து கிளப்பி விட்டுட்டு குழந்தைங்க ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அவங்களுக்கு ட்வின்ஸுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க, ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க. மாதம் ஒரு 7000 சம்பளம் கொடுத்து அண்ணன் வந்து காலையில் மத்தியானம் மட்டும் சமைக்கிறது இது மாதிரிலாம் இடையில வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. பக்கத்துலேயே ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு தான் 7000 மாதம் கொடுத்து அண்ணன் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க வந்து அண்ணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா என்னைய வேலை வாங்குறது பண்ணுறது தேவையில்லாமல் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது, ஜாட சொல்லி பேசுகிறது இந்த மாதிரி தான் இது பண்ணிட்டாங்க. நான் வேலை செஞ்சேன்னா நல்லா அன்றைக்கி பேசுவாங்க. இதே நான் வந்து ஏதாச்சும் இன்டர்வியூ கிளம்பி போகிறேன், இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருக்குது, இல்லை சிஸ்டமில் ஏதாச்சும் ரெசியூம் டைப் பண்ணுற வேலை இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறேன்னா அன்றைக்கி வந்து பேசவே மாட்டாங்க, என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க. எனக்கு வந்து அது பிடிக்காது. அதாவது நம்ம வேலை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, வேலை பார்த்துட்டு தான் அடுத்த ஒரு நமக்கான ஒரு நேரத்தை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் கோர்ஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து படித்து முடித்தோன்னா கொஞ்சம் கோர்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறனால கோர்ஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அதில் வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து என்னாச்சுன்னா, சரியாகவே வந்து அவங்க அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதுக்கும் போகிறதுனால வந்து சாட்டர்டே சண்டே அந்த கோர்ஸுக்கு போவேன். மற்ற நாள்லாம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஒர்க்கு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அதில் நம்ம இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க புரிஞ்சிக்காமே வந்து இது பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியாகவே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி சரி வராது, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ஹாஸ்டல்லே வந்து நம்ம அம்மாட்ட சொல்லிவிடுவோம், மாதம் ஒரு 5000 ஆனாலும் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் வேலை கிடைச்சிரும் நமக்கு. ஏன்னா அந்த கோர்ஸ் முடித்தோன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக வேலை தேடிக்கலாம், வேலையும் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். இது மாதிரியான அண்ணி பேசுகிறாங்கம்மா, எனக்கு இருக்கவே இங்கே பிடிக்கல அப்படின்னோடனே அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நீ ஊருக்கு கிளம்பி வா, நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு 3 நாள் லீவுக்கு வா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்மா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அம்மா சொன்ன மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு அண்ணிக்கிட்ட கூட சொல்ல, அவங்க வந்து ஏதோ வேலையாக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க 2 நாளைக்கு. அதனால் வந்து நான் அண்ணன்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ணன் கூட கேட்டார், ஏம்மா அப்போ திடீர்னு கிளம்புறேன், என்ன விஷயம் என்னென்னு கேட்டது, இல்லைண்ணே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது, ஊரில் தான் இருக்குதெல்லாம், நான் அப்புறமேலே வர்றேன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் அண்ணனுக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு, இருந்தாலும் வந்து அவங்க வந்து சொல்லலை. கொஞ்சம் தெரிஞ்சாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஏதாவது இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் ரொம்ப போய் இப்போ 2 மாதத்தில் ஒரு மாதிரி அழைச்சி போயிருந்தோன்னா அம்மா என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி இருக்க, சாப்பிட்றியா பண்ணுறியா அப்படின்னோடனே, இல்லைம்மா சாப்பிட்ற நிம்மதியாக நம்ம கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தால் கூட நமக்கு நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்தோன்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் வேலைக்கு சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா, அப்படி பண்ணால் எப்படிம்மா பிடிக்கும், நல்லா யோசிச்சு வருமா அப்படின்னோடனே, சரி விடு அதை விட்டுட்டு நீ வேலையை பாரு, நான் தான் அப்போயே நான் என்ன நினச்சேன் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசும் பண்ணணாம்மா, எனக்கு தெரியும் அது எதார்த்தமாக நம்ம பொண்ணு மாதிரி பார்த்துக்கும் செய்யும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், அது இப்படியெல்லாம் நடந்து கொண்டுட்டு
ஏன் உங்கள் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாதா சொல்லு அப்படின்னோடனே, அண்ணனுக்கு தெரியாமல் இல்லைம்மா, அண்ணனுக்கு எல்லாமே தெரியும், அவனால் என்னத்தை சொல்ல முடியும், ஒய்ஃபாக போயிட்டாங்கள்ல, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளோத்த வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஓகே ஓகே.